ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஜென்ரல் டாபிக் பற்றி பார்க்கலாம். தட் இஸ் வேளாண்மையில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த டாபிக் பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது நமக்கு அப்கமிங் டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. லைக் செயற்கை நுண்ணறிவு பற்றி விவரி, மருத்துவத்துறை, வேளாண்மை துறை அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்து அதில் செயற்கை நுண்ணறிவினுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ வேளாண்மை துறை, மருத்துவத்துறை, தொலைத்தொடர்பு துறை இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகள்லையும் செயற்கை நுண்ணறிவினுடைய பயன்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றது அட்லீஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸ் to 10 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வேளாண்மையில் செயற்கை நுண்ணறிவினுடைய பயன்பாடு என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ செயற்கை நுண்ணறிவு இதனுடைய டெஃபினிஷன் என்னென்னா, மனிதர்களைப் போல சிந்திக்கவும் செயல்களை பிரதிபலிக்கவும் திட்டமிடப்பட்ட இயந்திரங்களில் மனித நுண்ணறிவின் உருவகப்படுத்துதலை குறிக்கிறது. அதாவது மனிதர்கள் மாதிரி பேச்சை புரிந்து கொள்வது, முடிவெடுக்கிறது, சிக்கலை தீர்த்து வைக்கிறது இந்த மாதிரியான மனித நுண்ணறிவு செயல்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தினுடைய திறன், அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ மனிதனால் செய்யக்கூடிய செயல்களையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் செய்ய முடியும். மனிதனால் செய்ய முடிய இயலாத செயல்களையும் தொழில்நுட்பம் மூலயமா இந்த ஏஐ கொண்டு செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய ஷார்ட் ஃபார்ம் ஏஐ அப்படின்னு சொல்வோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஏஐ இருக்கு இல்லையா, ஸோ இதை தொழிற்புரட்சி 4.0 அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க, தொழிற்புரட்சி 4.0 அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம சொல்கிறோம். ஸோ 1956 ஜான் மெக்ரத் அப்படின்ற ஒரு அமெரிக்க கணினி விஞ்ஞானி, இவர் தான் முதன் முதல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு சொல்லை முதன் முதல்ல பயன்படுத்தியிருக்காரு. ஓகே, ஸோ ஜான் மெக்ரத். ஸோ இப்போது வேளாண்மையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய பயன்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா உற்பத்தியாளர்களுக்கு விவசாய பொருட்களினுடைய விலை மதிப்பினுடைய பங்கை உணர்த்த முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது உற்பத்தி பொருளினுடைய விலை தற்போது சமுதாயத்தில் எந்த ரேட்டிங்கில் இருக்குது, ஸோ எந்த அளவில் மக்கள் அதை உபயோகிச்சிட்ருக்காங்க, இப்போ பற்றாக்குறையில் இருக்கா இல்லை அதிகளவு விற்பனையில் இருக்கா அப்படின்ற ஒரு பங்கை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா உற்பத்தியாளர்களுக்கு உணர வைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், மண்ணினுடைய ஆரோக்கியத்தை கண்காணித்து மறுசீரமைப்பு செய்ய முடியும். ஸோ மண்ணினுடைய வளம் இப்போ எப்படி இருக்குது, இதில் இந்த பயிரை இப்போது நம்ம விதைச்சோம்னா நல்ல அறுவடை தருமா தராதா அப்படின்ற ஒரு முன்கணிப்பை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா நம்மளால் கணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், அதே மாதிரி பயிரினுடைய ஆரோக்கியத்தையும் கண்காணிக்க முடியும்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ விதைப்பு, பூச்சி கட்டுப்பாடு, உரத்தேவை இது எல்லாத்தையுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனைகளை வழங்கும், அதன் மூலயமா நமக்கு அறுவடை அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், வானிலை, வெப்பநிலை, நீர் மற்றும் மண்ணினுடைய நிலைகளை பகுப்பாய்வு செய்கிறதுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவிகரமாக இருக்கும். பருவகால முன்னறிவிப்பு மாதிரிகளை உருவாக்குவதன் மூலயமா விவசாயத்தில் துல்லியத்தை மேம்படுத்தி உற்பத்தியை அதிகரிக்கலாம். ஸோ இப்போது அதிகமான மழைப்பொழிவு இருக்கும், அதனால் இந்த பயிர்களை நாம் விதைக்கக்கூடாது, இப்போது பருவகால மழை வந்து பொழியாது, அதனால் இந்த வகையான பயிர்களை நாம் விதைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல்வேறு வகையான ஆலோசனைகளை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு வழங்கும். ஸோ அதன் மூலயமா நம்ம உற்பத்தியை அதிகரிக்க முடியும்னு குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், வேலையாட்கள் பற்றாக்குறையை சமாளிக்கலாம், விவசாயிகளினுடைய பிரச்சனைகளுக்கு பரிந்துரை ஆலோசனைகளை வழங்கும். ஸோ விவசாயிகளுக்கு ஏதாவது பயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவங்களுக்கு ஒரு முறையான பரிந்துரைகளையும் ஆலோசனைகளையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழங்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், விவசாயத்தில் இயந்திரமாக்கலினுடைய செயல்திறனை அதிகரிக்க முடியும். ஸோ இந்த ட்ரோன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இப்போது இந்த உரங்கள் தெளிக்கிறதுக்காக ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி விவசாயத்தில் இயந்திரமாகலினுடைய செயல்திறத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய அப்ளிகேஷன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் எம் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு ஆப் உருவாக்கப்பட்டிருக்கான். ஸோ எம் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது மொபைல் அக்ரிகல்ச்சர், இதோடைய எக்ஸ்பான்ஷன். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடிப்படையிலான இருமொழி ஆலோசனைகளையும் முடிவெடுக்கக்கூடிய திறன்களையும் வழங்கக்கூடிய வகையில் இந்த எம் அக்ரிகல்ச்சர் ஆப் உருவாக்கப்பட்டிருக்கான். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் ஆப்பில் என்னென்ன பயன்கள் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தமிழகத்தில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பயிரான நெல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நெல்லில் பூச்சி நோய்களால் பயிர் சேதம் ஏதாவது ஏற்பட்டதுன்னா
அதற்கான அறிகுறிகளை உடனடியாக கண்டறிஞ்சு நமக்கு நம்பகமான மற்றும் செலவு குறைந்த ஆலோசனைகளை வழங்குமா. ஸோ இந்த எம் அக்ரிகல்ச்சர் ஆப் வந்து நெல்லில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், விவசாயிகளினுடைய கருத்துக்களை பதிவு செய்து சேகரிப்பதோடு அறிவியல் வல்லுநர்களுடன் தொடர்பு கொள்ளவும் முடியும். ஸோ இந்த ஆப் உபயோகத்தின் மூலயமா விவசாயிகளினுடைய கருத்துக்களை பதிவு செய்யும், அது மட்டும் இல்லாமல் அறிவியல் வல்லுநர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பல்வேறு வகையான ஆலோசனைகளை பெற்று தரவும் முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இருமொழி இயக்க முறை, படங்கள், குரல், உரை, ஸோ அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அதில் கேட்குறது, அண்ட் தென் இமேஜஸ் மூலயமா பார்க்குறது, இந்த மாதிரியான பல்வேறு வடிவங்களில் உரையாடல் பதிவு இந்த ஆப்பில் செய்யப்பட்டிருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், பயிர் சாகுபடி நடைமுறைகள், விவசாயிகளுக்கு தேவையான சந்தை மற்றும் வானிலை சார்ந்த தகவல்களையும் இந்த ஆப் வழங்குதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்குது. இந்தியாவினுடைய இலக்கு, அதாவது 2035 ஆண்டுக்குள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா இந்திய பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட $957 பில்லியன் எட்டப்படணும் அப்படின்னு இந்தியா இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டேட்டா பாயிண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 2035 ஆண்டுக்குள்ளே $957 பில்லியன் எட்டணும் அப்படின்னு இந்தியா இலக்கு நிர்ணயிச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா என்ன, அதனுடைய டெஃபினேஷன் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு குறிப்பிட்ட துறையிலையும் செயற்கை நுண்ணறிவினுடைய பயன்பாடுகள் என்னென்ன இருக்குது, லைக் மருத்துவத்துறையில் என்னென்ன பயன்பாடுகள், அண்ட் தென் தொலைத்தொடர்பு துறையில் என்னென்ன பயன்பாடுகள், காவல்துறையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த மாதிரியான வகையில் உதவிகரமாக இருக்குது, அதே மாதிரி அரசு துறைகளில் நாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்திகிட்ருக்கோம், ஸோ அது எந்த வகையில் உதவிகரமாக இருக்குது அப்படின்றதே பாருங்கள். ஸோ தரவு பகுப்பாய்வு செய்கிறது, டேட்டாஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு துறை சம்மந்தப்பட்ட பயன்பாடுகள் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால நமக்கு என்னென்ன மாதிரியான தீமைகள் இருக்குது அப்படின்றதையும் ஒரு மினிமம் 5-7 points வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ செயற்கை நுண்ணறிவு பற்றி நம்ம எழுதும் போது அதற்கான டெஃபினிஷன் நமக்கு தேவை, அண்ட் தென் டேட்டா பாயிண்ட்ஸ் ஒரு 2-3 கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ செயற்கை நுண்ணறிவுக்கான நன்மைகள் என்னென்ன, ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன வகையில் நன்மை அளிக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அண்ட் தென் செயற்கை நுண்ணறிவுடைய தீமைகள் ஒரு 5 points தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் செயற்கை நுண்ணறிவு பற்றின கண்டென்ட்ஸ் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டியது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அதிகரிக்கிறதுக்காக இந்திய, அதாவது மத்திய அரசு என்னென்ன மாதிரியான திட்டங்களை இதுவரைக்கும் முன்மொழிஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம டார்கெட் இயர் பார்த்தோம் இல்லையா, 2035 அப்படின்னு, அந்த மாதிரி ஏதாவது இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கா அப்படின்றத பாருங்கள். ஸோ இப்படி பார்க்கும்போது குளோபல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து வெளியிட்டிருப்பாங்க. நாடுகளினுடைய அளவில் குளோபல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அப்படின்றத வெளியிட்டிருப்பாங்க. ஸோ ரீசெண்டாக 2019 வெளியிட்டிருந்தாங்க, அதில் இந்தியா கொண்டு 9th place இருந்தது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறுவனங்களினுடைய எண்ணிக்கை அடிப்படையில் இந்தியா 9th place இருந்தாங்க, 1st place வந்து அமெரிக்கா இருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் எது வந்தாலும் அதை இந்த டாப்பிக்கில் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.